ஓம் சரவண பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கண் என் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சுப்பிரமணிய புஜங்கம் தமிழில் பகுதி மூன்றில் இன்று முதலில் நாம் காண இருப்பது நூல் அவையடக்கம். திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய குரலில் பிறகு விளக்கத்தை உங்களுக்கு நான் அளிக்கிறேன் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வெல்கம் ஆல் டிவோஷனல் வியூவர்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல் முருகனடியார்கள். டுடே ஐ எம் கோயிங் டு பிரசன்ட் சுப்பிரமணிய புஜங்கம் இன் தமிழ் வித் த வாய்ஸ் ஆஃப் ரேவதி சங்கரன் அண்ட் எக்ஸ்பிளேஷன் பை மீ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. வெற்றி வேல் முருகனு கரோகரா, வள்ளிமனார் கரோகரா, கச்சியம்பதி சண்முனார் கரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை கோயம்புத்தூரைச் சேர்ந்த கவியரசு என்ற பேரறிஞர் அழகாக தமிழில் வடித்துள்ளார்கள். சொல்லேது பொருளேது கவியேது வசனம், துகள் ஏதும் இல்லாததேதென்பதறியேன். எல்லேருமருமாமுகச்சோதியிதயத்திருந்தே நருந்தேனும் பாடல் தருமே. நூல் அவை அடக்கம். விளக்கம். உன்னை துதிக்க குற்றமற்ற சொல்லோ பொருளோ கவியோ வசனமோ நான் அறிந்தவனாய், ஆயினும் உன்னை ஒப்பில்லா ஆறு முகங்களையுடைய பெருஞ்சோதி எனது நெஞ்சில் குடிகொண்டு நல்ல தேனாகிய பாட்டை ஊற்றெடுக்க செய்கிறது. துகளுமே இல்லாத என்ற அடை மொழியை சொல் பொருள் கவி வசனம் என்ற நான்கிற்கும் கூட்டிக்கொள்க எல் என்றும் எல்லா ஒளிகளும் மிக்க அருமா முகஜோதி முருகனாகிய பரஞ்சோதி ஜோதியானது இதயமாகி கமலத்திலிருந்து அதனை மலர்ந்துள்ளதால் அதிலிருந்து கவியாக தேனூரும் என்ற அழகிய விளக்கமுடைய இந்த நூல் அவை அடக்கத்தை இன்று பார்ப்போம். மீண்டும் நாளை அடுத்து செந்தில் நாயகன் வணக்கத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமனார் கரோகரா, கச்சியம்பதி சண்முனாதன் கரோகரா. ஓம் சரவண பவ.